ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான ட்ராகன் ப்ரான்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 கப் போல் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில். இந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே இதில் நான் வந்து ஒரு 8 to 9 வரைக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா 4 நம்ம சாதா யூஸ் பண்ணுற வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லிஸ் காரம் கம்மியாக இருக்கும், அதனால 8 சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதில். அப்புறம் 1 டொமேட்டோவை ரஃப்பாக நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது மூணும் இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இந்த மிளகாய், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இது மூணையும் நல்லா வந்து இந்த தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணி, அந்த சில்லி வாட்டரை கொஞ்சம் நீங்கள் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சில்லி பேஸ்ட் பேஸ். அடுத்து நம்ம ப்ரானை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா நரம்பெல்லாம் எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் அடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் தக்காளி கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சில்லி பேஸ்ட், அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லா ஃப்ளேவரையும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒட்டுக்கா பைண்ட் பண்ணுறதுக்காக தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் வந்து நல்லா ப்ரான்ஸை நல்லா சாஃப்டாக்கிடும். அடுத்து இதில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு கலக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் ப்ரான் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து கைவிட்டு கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடுங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு பொரிக்க போகிறோம். ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரானை ஒன்று ஒன்றா சேர்த்து இதில் வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ப்ரானை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா வெளியில் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இதே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா ப்ரான் ரொம்ப நேரம் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் எதுவுமே செஞ்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால ப்ரான்ஸை வந்து திருப்பி போடுறேன். இந்த மாதிரி மசாலாவோட நல்லா ப்ரான்ஸ் வந்து வெந்து வரணும். இந்த வறுத்த ப்ரான்ஸை நீங்கள் சும்மாவே கூட சாப்பிட்லாம், அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்படிங்க மசாலா இன்னும் நல்லா கோட் ஆகி கிறிஸ்பியாக வரணும், கிரேவி பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் கிரேவி பண்ணுறதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே இதில் 5 to 6 பூண்டு பல்லை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணும். இந்த பூண்டோட வாசனை வந்து அப்படியே விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து
கொஞ்சம் கலர் மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும் கண்ணாடி மாதிரி. ரொம்ப வந்து வதக்கிட வேண்டாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயத்தை வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து இந்த பிங்க் கலர் மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக வரணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சில்லி பேஸ்ட்டை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து 1 டீஸ்பூன் வினிகர், அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் சாஸியாக மாற்ற போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளார் ஸ்லரி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளாரோட கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இந்த தண்ணியில் கலந்துட்டுக்கோங்க. இதுதான் வந்து கார்ன்ஃப்ளார் ஸ்லரி. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்மளோட கிரேவியில் சேர்த்துடலாம். இது வந்து சாஸுக்கு ஒரு ஜூசி டெக்ஸ்சரை கொடுக்கும், நல்லா நம்மளோட ப்ரான்ஸோட கோட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம மசாலாவோட சேர்கிற மாதிரி. இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படியே அது வந்து நல்லா வந்து வத்தி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும், நல்லா சாஸியாக மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது, ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் விட்டு இப்படி வந்து சுருண்டு வரும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மறுத்து வச்சுருக்கோம்ல ப்ரான்ஸ், இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த இறால் துண்டுகளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த சாஸ் வந்து நல்லா எல்லா இறால் மேலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து 1 நிமிஷம் போல் அடுப்பில் நீங்கள் இப்படி வதக்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே ப்ரான்ஸ் குக் ஆகிடுச்சு, ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போது 1 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட புளிப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நல்லா 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை வந்து இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். இது வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிடும் போதும் ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் தரும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து கேப்சிகம் ஆர் வந்து நீங்கள் மல்லித்தலை கூட கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூடாக வச்சு சாப்பிடுங்க, சும்மாவும் சாப்பிட்லாம், ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி சண்டே நியூ வீடியோஸ் போடுவேன், மறக்காமல் அதை எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக லிங்க்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.